ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன் 2.0. இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட்டில் சுகர் கேன் ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து காபிள் ஸ்டோன் ஃபார்மும் அயன் ஃபார்மும் பில்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சுகர் கேன் ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பேப்பர் தேவைப்படுது. ஸோ அந்த பேப்பர்லாம் சுகர் கேனை வச்சு தான் எடுக்க முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, சுகர் கேன் ஃபார்ம் பில்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணி நிறைய எமர்லட் எடுக்கலாம். சரி வாங்க, வளவள கொலகொலன்னு பேசாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோல்டன் ஷவல் மட்டும் தான் இருந்துச்சு. நான் எதுக்கு புதுசாக அயன் ஷவலெல்லாம் வேறு செஞ்சுட்டு, இது அன்றைக்கா ஒரு நாள் யூஸ் பண்ணதான போகிறோம், அதனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ஷவல் எடுத்துகிட்டு வந்து ஒரு 8 பிளாக் வந்து ஃபஸ்ட்டு நான் நோண்டி எடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக வந்து 8 பிளாக் நான் நோண்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 8 பிளாக் நோண்டி இருக்கோம் பார்த்தீங்களா, இதில் இந்த லாஸ்ட்டு இல்லை அந்த லாஸ்ட்டில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றிடலாம். இந்த லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் சிஸ்டம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு 3 பிளாக் நோண்டி எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து 2 பிளாக் ஆழம் நோண்டிக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம வந்து ஆப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டை வந்து அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய சுகர் கேன் வந்தாலும் எல்லாமே போயிட்டு அந்த செஸ்ட்லேயே வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா. இது வந்து உங்களுக்கே தெரியும், ஏன்னா கலெக்ஷன் சிஸ்டம்னாலும் இது தான். ஓகே, ஆப்பர் என்கிட்ட இல்லை, ஆப்பர் கண்டிப்பாக நான் செஞ்சுட்டு தான் வரணும். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு செஸ்ட்டு வச்சிடறேன். இப்போ நான் போய்ட்டு ஆப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆப்பர் வந்து அந்த இடத்துல வச்சிருவோம். ஆப்பர் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம செஸ்ட்டில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு க்ரௌச் பண்ணிவிட்டு செஸ்ட்டை பார்த்த மாதிரி வச்சு செட் பண்ணோம்னா கரெக்டாக செட் ஆயிடும். ஃபஸ்ட்டு இருக்கு க்ரௌச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, செட் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ நான் வந்து இந்த கலெக்ஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகுதான் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு டைமே. அவ்வளோதான், அதை தூக்கி போட்டேன்னா இப்போ வரேன். 2 ஆப்பர் போட்டிருக்கேன், 2 வந்து இதில் வந்து சேர்ந்துட்டுருக்கோம். ஓகே சூப்பர். இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் லார்ஜ் செஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சேன், ஆனால் வந்து தனித்தனியாக வச்சிட்ருக்கேன். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்ருவோம். இப்படி எடுத்தேன், அவ்வளோதாங்க. இப்போ லார்ஜ் செஸ்ட் ஆகிடுச்சு. நம்மளோட கலெக்ஷன் சிஸ்டம் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வந்து சுகர் கேன் இருக்குது என்கிட்ட, ஒரு 10 இருக்குது. ஸோ எங்கேயும் போய் பிச்சை எடுத்துகிட்டு போய்கிட்டு வந்தேன். ஓகே, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நட்டுருவோம். ஓகே, ஏற்கனவே பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற வில்லேஜ்லேயே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை சுற்றி ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபார்ம்னா சுகர் கேன் ஃபார்ம் தான், ஆட்டோமேட்டிக்கலாம் கிடையாது. நாமளே அறுவடை பண்ணி நாமளே நட்டு வைக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம சுகர் கேன் ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பேசிக்காக பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து காபிள் ஸ்டோன் எடுத்துப்போம். ஏதோ ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க, நான் வந்து இந்த இடத்துல காபிள் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, அவ்வளோதான். இந்தமாதிரி லைனாக வச்சிடலாம். அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, ப்ரோ என்ன ஷேடர்ஸ் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதேமாதிரி உங்கள் வேர்ல்டோட சீட்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க, அதை நான் சொல்லிடுறேன். சீடுக்கு வந்து இப்போயே காட்டுறேன் பாருங்களேன், இருங்க, கேப்சலாக்கில் இருக்குது. ஓகே, நம்ம சீடு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுதான் நம்ம மேப்போட சீடு. அதேமாதிரி நான் இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா, -300, -300, இந்த பொசிஷன் போட்டிங்கன்னா நீங்கள் வந்துடுவீங்க இந்த இடத்துக்கு, அதாவது இந்த வில்லேஜுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஷேடர்ஸ் என்னன்னு கேட்டிருந்தீங்க, கூடா ஷேடர்ஸ் இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஷேடர்ஸ் அவங்க கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்எல் ஷேடர்ஸும் இருக்குது. இது ரெண்டுத்தில் நான் எதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கூடா ஷேடர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பாருங்களேன் இப்போ வந்து பிஎஸ்எல் காட்டுறேன். பிஎஸ்எல் வந்து இப்படி இருக்குது, இது பார்க்கறது கொஞ்சம் அனிமேட்டட் மாதிரியே இருக்குது. நார்மலாக நம்ம மைண்ட் கிராஃப்ட் எடுக்கிறமோ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் அனிமேட் பண்ண மாதிரி இருக்குன்றதுனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, பிஎஸ்எலுக்கு பதில் கூடா ஷேடர்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, ஆனால் பிஎஸ்எல் கம்பேர் பண்ணும்போது கூட கொஞ்சம் பிடிச்சிருக்கு எனக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், ப்ரோ பிஎஸ்எல் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னா பிஎஸ்எல் இது மேலே பண்ணலாம். அதேமாதிரி கூட நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூடவே பண்ணலாம். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல், அதேமாதிரி இதெல்லாம் பாருங்களேன், இது வந்து கூட ஷேட்டஸு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, காபிள் ஸ்டோன் ஆல்ரெடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காபிள் ஸ்டோனுக்கு மேலே பிஸ்டன் வைக்கணும். அந்த பிஸ்டன் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வைக்கணும், இந்த மாதிரி தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா கலா கச்சிதமாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 பிஸ்டன் தேவைப்படுது. இந்த 8 பிஸ்டனுமே 8 சுகர் கேனை பார்த்த மாதிரி நம்ம ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, மறுபடியும் வந்து ஏதோ ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க, நான் வந்து காபிள் ஸ்டோன் மறுபடியும் எடுத்துக்கிறேன். இதை வந்து பிஸ்டனுக்கு பின்னாடி வைப்போம். இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு அப்சர்வர் வச்சிடலாம். அப்சர்வர் தூக்கி பிஸ்டனுக்கு மேலே வச்சிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, 8 பிஸ்டனுக்கு மேலே 8 அப்சர்வர் வச்சுருக்கோம். இப்போ பிஸ்டனுக்கு பின்னாடி என்ன பண்ணலாம்னா, காபிள் ஸ்டோன் வச்சிடலாம். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டோன் வைங்க, நான் வந்து காபிள் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த காபிள் ஸ்டோன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து நம்ம ரெட் ஸ்டோன் டஸ்ட் போடணும். ஸோ அது போட்டுட்டா நம்மளோட ஃபார்ம் வந்து முக்காவாசி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முக்காவாசி இல்லை, 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு அப்சர்வருக்கு பின்னாடியும் நம்ம வந்து ரெட் ஸ்டோன் டஸ்ட்டை போட்டுருவோம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்ன ஆகும்னா, இந்த சுகர் கேன் வளரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதே உடஞ்சி கீழே விழுந்துடும்.
அற்புதமான சுகர் கேன் ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒன்று தான் பாக்கி. இதுக்கு வந்து நம்ம சைடில் வந்து கல் வைக்கணும். அதுக்கப்புறம் முன்னாடி வந்து நம்ம பார்க்கணுன்றதுக்காக கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணல, அதெல்லாம் போய் இப்போ ரெடி பண்ணணும். ஓகே, நான் ஸ்டோன் பிரிக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிளாஸ் வந்து அப்புறம் போய் தான் ரெடி பண்ணணும். ஏன் வலிக்குதா இப்போ ரெடி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலையும் கேட்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் இப்போ தான் காபிள் ஸ்டோனாகவே ஹீட் பண்ணி ஸ்டோனை மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் காபிள் ஸ்டோன் வந்து போட்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னும் நிறைய வந்து ஸ்டோன் பிரிக்ஸ் தேவைப்படுது. அதை ரெடி பண்ணுன்றதுக்காக ஸ்டோன் பஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்னேஸில் போட்டு ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் காபிள் ஸ்டோனெல்லாம். இப்போதைக்கு ஃபர்னேஸ்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற காரணத்தினால நான் வந்து சாண்டை வந்து கிளாஸை மாற்றுறதுக்கு ஃபர்னேஸ் காலியாக இல்லை. அது காலியானதுக்கப்புறம் சாண்டை ஹீட் பண்ணி நம்ம கிளாஸை மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட சுகர் கேன் ஃபார்ம் வந்து கவர் பண்ண போகிறேன். சுகர் கேன் ஃபார்ம் வந்து கவர் பண்ணுறது எதுக்காகனா இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஒரு பிளாக் போட்டுக்கலாம். சரி, அதாவது இதுக்கு மேலே இன்னொரு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு ஃபார்ம் செஞ்சுருக்குமா, இதே மாதிரி நிறைய ஃபார்ம் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து வேகமாக சுகர் கேன் கிடைக்கும். அது ஒன்று தான் மெயின் ரீசனே. ஓகேங்களா? நமக்கு வந்து இப்போ பண்ணியிருக்கிறது மட்டுமே போதாது. இதே மாதிரி ஒரு 50 செஞ்சால் ஓரளவுக்கு நமக்கு நல்லா கிடைக்கும். இதை விட ஃபாஸ்ட்டான ஃபார்மும் இருக்குது. ஆனால் அது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போன் மில் நிறையவே தேவைப்படுது. நம்மக்கிட்ட போன் மில் ஃபார்மும் இல்லை. அதனால் நான் வந்து அந்த ஃபார்மை செய்யாமல் இந்த ஸ்லோவான ஃபார்மும் செஞ்சுருக்கேன். வேணும்னா ஃபியூச்சரில் நமக்கு கேக்டஸ் கிடைச்சதுன்னா நாம் வேணும்னா போன் மில் ஃபார்ம் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து இன்னும் நிறைய ஸ்டோன் பிரிக்ஸ்லாம் தேவைப்படுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் நிறைய காபிள் ஸ்டோன் வந்து எடுத்து அதை ஹீட் பண்ணி ஸ்டோனை மாற்றி அதில் வந்து ஸ்டோன் பிரிக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்ம் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா கீழே, இதே மாதிரி மேலே ஒன்று காப்பி பண்ண போகிறோம். அதாவது இதை அப்படியே காப்பி பண்ணி மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதே மாதிரி வில்லேஜில் இருந்த மொத்த சுகர் கேனவும் தூக்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே இப்போ என்கிட்ட தான் இருக்குது. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெரிய சுகர் கேன் ஃபார்மே செய்ய போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலான்னா, ஆமாம் ஏங்க, ஐயோ தெரியாமல் நான் ஸ்டோன் பிரிக்ஸ் செய்யறதுக்கு பதில் அந்த ஸ்டெப்ஸை செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆட கடவுளே, அது எனக்கு யூஸே ஆகாதுங்க. இப்போ நான் எப்படி அது மறுபடியும் மாற்றுறது? மாற்றவே முடியாது. ஸ்டோன் பிரிக்ஸ் செஞ்சிருந்தால் கூட அது ஸ்டெப்ஸை மாற்றிக்கலாம், ஆனால் ஸ்டெப்ஸை வந்து பிரிக்ஸாக மாற்ற முடியாதே. போகலாம், சரி சரி விடுங்க, அது ஃபியூச்சரில் எதுக்காக யூஸ் ஆகும். எதனா ஒரு மூலையில் போட்டு வைப்போம். நம்மக்கிட்ட தான் நிறைய செஸ்ட் இருக்குல்ல, அதில் எதனா ஒரு இடத்துல போட்டு வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து அண்டர் கிரவுண்டு வந்து என்ன சொல்கிறது ஷார்ட்டிங் சிஸ்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஷார்ட்டிங் சிஸ்டம் எதுக்குன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய பொருள் இருக்குது. அந்த பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட்டில் ஒரு பொருள் உட்கார்ற மாதிரி செட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டமேனி இதை ஏதோ போட்டு வச்சுருப்போம். ஆனால் அந்த ஷார்ட்டிங் சிஸ்டம் செஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணி அந்த வீடியோ வரும்போது பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும் அது. நான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோன் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் இந்த சுகர் கேன் ஃபார்மை கவர் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட காங்கிரீட் இருந்தால் காங்கிரீட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட காங்கிரீட்டெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால தான் வந்து ஸ்டோன் பிரிக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் எதுக்குன்னா இது வந்து நேராக கலெக்ஷன் சிஸ்டமில் போயிட்டு எல்லா சுகர் கேனும் விழுற மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம எந்த இடத்துல தண்ணி ஊற்றுறோம்னா இந்த லாஸ்ட்டில் தான் ஊற்ற போகிறோம். இந்த இடத்துல ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்க, நீங்களே பாருங்கள். இது அப்படியே என்ன பண்ணணும்னா தண்ணி நேராக போயிட்டு அந்த ஓட்ட வழியாக கீழே தள்ளி விட்டுரும். இது நேராக கலெக்ஷன் சிஸ்டமில் வந்து சுகர் கேன் விழும்போது நமக்கு வந்து எல்லாம் செஸ்டில் வந்து கனெக்ட் ஆகிடும். இது நம்ம எவ்வளோ ஹைட்டாக பண்ணாலும் சரி. அதனால தான் நான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஹைட்டாகவே இதை கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து ரெண்டாவது பிளாக் கட்டிட்டுருக்கேன்னா இதே மாதிரி ஒரு 5-6 அடுக்கு நான் கட்டுறேங்க. 5-6 ஒரு 10 கட்டுறனே வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சுகர் கேன் நமக்கு தேவைப்படுது, எவ்வளோ பிஸ்டன் தேவைப்படுது, எவ்வளோ அப்சர்வர் தேவைப்படுது. பா சொல்லவே முடியல, என்ன பண்ணுறது, அதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஓகே, நான் மறுபடியும் வந்து கீழே செஞ்ச மாதிரியே தான் செய்கிறேன். சுகர் கேன் வச்சாச்சு. இப்போ சுகர் கேனுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு பிளாக் வைக்கணும். இருங்க, நான் வந்து இப்போ ஸ்டோன் பிரிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய ஸ்டோன் பிரிக்ஸ் இருக்குது எங்கிட்ட, பஞ்சமே இல்லை இப்போதைக்கு. அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். கீழே தான் வந்து காபிள் ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் ஸ்டோன் பிரிக்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, வெற்றிகரமாக எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு வரோம். வந்துரை. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, வச்சாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த ஸ்டோன் பிரிக்ஸுக்கு மேலே இன்னொரு ஸ்டோன் பிரிக்ஸ் வைக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே தான் நம்ம வந்து இது வைக்க போகிறோம், பிஸ்டன் வைக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது செஞ்சுக்கலாம். இருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 10 வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 8 சுகர் கேனுக்கும் 8 பிஸ்டன் வைக்கலாம். ஓகே, 7 லாஸ்ட் ஒன்று இருக்குது, 8 முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் தான் இதுக்கு மேலே நம்ம வந்து அப்சர்வர் வைக்கணும். அப்சர்வர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யுங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னாடி வந்து ஸ்டோன் வச்சுப்போம். அந்த ஸ்டோன் வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு அதுக்கப்புறம் அப்சர்வ் வச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இருங்க, ஸ்டோன் வைப்போம். என்னடா அது, ஓகே இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, 8 வச்சாச்சு. இதுக்கு மேலே வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எனக்கு இதே போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்சர்வர் எடுத்துக்கலாம். அப்சர்வர் எடுத்து ஓகே இந்த இடத்துல வச்சுப்போம். இப்போ வந்து அப்சர்வர் இந்த இடத்துல வைப்போம்.
கொஞ்சம் தூரமாக வந்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, இந்த ரெட் கலர் டாட் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த ஃபேஸ் மாதிரி இருக்கிறது வந்து முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம ரெட் கலர் டாட் வந்து மேலே தெரிஞ்சுன்னா அது வந்து தப்பாக வச்சுருக்கோன்னு அர்த்தம், மறுபடியும் நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா ரெட் ஸ்டோன் செட் பண்ணலாம். ஓகே, அப்சர்வ் பின்னாடி வச்சுருவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஐயோ ஆஹா, தெரியாமல் வந்து பழத்தில் குடிச்சிட்டேங்க. சரி, நம்மளுக்கு டர்ட் இருக்குது, டர்ட் வச்சு மேலே ஏறிடலாம். இருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 எங்கடாது, அவ்வளோதானா? சரி விடு. இப்போ என்ன பண்ணலாம், தானலாம். ஒரு சூறாவளி கிளம்பியதே கரெக்டாக தானே பழத்தில் வந்துடுவோம். பி கேர்ஃபுல். ஓகே, அதனால் ஒரு பிளாக் ஆகிட்டு அவ்வளோதான், ஜம்ப் பண்ணிட்டேன், சூப்பருங்க, மேலே வந்துட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இதை கவர் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸும் அதுக்கப்புறம் ஸ்டோன் பிரிக்கிங் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன், ஏன்னா இதையே தான் மடிக்கி மடிக்கி நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு செட்டு எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சாவே போதும், அதுக்கப்புறம் நீங்களே அதை காப்பி பண்ணி மேலே அதேமாதிரி செஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு நான் செய்கிறது எல்லாம் காட்டிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செம்ம காண்டாயிருவீங்க, என்னடா இவன் இவ்வளோ நேரம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிருவீங்க. ஏன்டா அந்த ஒரு செட்டு இதேமாதிரி மேலே செஞ்சீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டா போதும் இல்லை, அதை விட்டு ஏன்டா இப்படி செஞ்சு செஞ்சு என்ன கழுத்த இருக்கிற அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்றது தான் இந்த மாதிரி செய்கிறேன். ஓகே, இதை வந்து செஞ்சு நம்ம கவர் பண்ணிடலாம் முழுசாக, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தூங்கி எழுந்துட்டு வந்தேன். அடங்க கொய்யால இவன் எங்கே எங்கே வந்தான், எங்கள் அவன் மேலே சூரிய வெளிச்சு படுத்து ஆனால் ஒன்றுமே ஆக மாட்டேன்றான். ஹவு இஸ் இஸ் பாசிபிள்? டேய் டேய், எப்பட்றா சன்லைட்டில் தான், ஓ இப்போ தான் சன்லைட்டே படுத்த அவன் மேலே, அடப்பாவீங்களா? ஏங்க எனக்கு ஏதோ கிடச்சிருக்கு, அது என்னென்னு தெரியல, பார்க்குறது அப்சர்வர் மாதிரியே இருக்கானு என்னென்னு தெரியல. அது அப்படி என்னத்த இடத்தோம் நாம, என்ன கிடச்சிருக்கு? ஓ பவு, அந்த எலும்பு பையன்கிட்ட இருந்த பவு வந்து நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு, அது செஞ்சதுனால ஏதோ ஒன்று அன்லாக் ஆகியிருக்கு, என்னன்னு தெரியல, அது என்ன ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் என்னன்னு. ஓகே, இது வந்து 5வது அடுக்கு 6வது அடுக்கு சரியாக தெரியல எனக்கு. சரி, ஏதோ ஒன்று நம்ம கட்டி முடிச்சிட்டோம் இது வரைக்கும். ஓகே, இது வரைக்குமே போதும், இதுக்கப்புறமும் வேணும்னா நம்ம ஒன்று கூட செய்யலாம். அந்த இடத்துல பாருங்கள், அயன் குளம் வந்து அடி வாங்கிட்டு இருக்கோம் நம்ம அயன் ஃபார்மில், நமக்கு எக்கச்சக்கமாக அயன் கிடச்சிட்டே இருக்குது. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 அயன் ஃபார்ம் செஞ்சு வச்சிடலாம், எக்கச்சக்கமாக அயன் கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வேணும் ஃப்யூச்சரில் செஞ்சுப்போம். ஆனால் ஏற்கனவே செஞ்ச ஒரு அயன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அயன் ஃபார்ம் என்ன பிரச்சனைனா, நான் வந்து ஒரு ஜாம்பியை விட்டு வச்சிருந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த ஜாம்பி வந்து செத்து போச்சு, எப்படி செத்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, அது எப்படியே நின்றுட்டு போகுது. ஆனால் வந்து அந்த ஜாம்பி இல்லைன்னா கூட அந்த அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுது, அதே எனக்கு போதும். கீழே வந்து இவ்வளோ பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூலாம் எதுக்குன்னா இங்கே பூ கிடைக்குது, அந்த பூ வச்சு நான் என்ன பண்ணுறது, அந்த பூலாம் எடுத்துகிட்டு போய் நான் கீழே நட்டு வச்சிட்டேன். அதெல்லாம் எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து ஒரு அயன் கிழமை போட்டுத்தல்னா 1 இல்லை 2 பூ கிடைக்கும், அந்த பூலாம் நம்ம வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான் அப்படி. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக்கான சுகர் கேன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதேமாதிரி இன்னும் ஹைட்டாக வேணால் செஞ்சுட்டு போகலாம். அதேமாதிரி இன்னொரு ஒரு ஃபார்ம் தனியாக கூட கொஞ்சம் தூரமாக போய் செஞ்சுக்கலாம், தூரமாக பக்கமே கூட செஞ்சுக்கலாம். அது எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வந்து நமக்கு சுகர் கேனை வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் வந்து மெத்தட் ஒன்றே தான், அதனால தான் வந்து நான் ரொம்ப நேரம் போடல வீடியோவை. ஓகே மக்களே, இதோட வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிக்கனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோ மறக்காமல் பார்த்துட முடியும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேனலில் வைசிட்டி சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணிட்டுருங்க, இன்றைக்கி வரது வாய்ப்பு இல்லை, ஏன்னா இன்றைக்கி வந்து அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா. நாம் வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு சேனலில் வைசிட்டி சீரியஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் க்வெஸ்சன் ஒன்று எனக்கு தெரியலன்னு கேட்டிருந்தேன், என்சாண்டிங் ரூம் எதுக்கு அப்புறம் யூஸ் ஆகுது, அதை வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஷவுட் அவுட் வந்து ஒருத்தருக்கு தானே கொடுக்க முடியும். சரி, ஹரிஷ் கார்த்திக் ப்ரோவுக்கு வந்து ஷவுட் அவுட் கொடுத்துடலாம், இவர் வந்து என்சாண்ட்மெண்ட் டேபிள் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லியிருந்தார். ஓகே, நம்ம வந்து அப்படின்னா ஃப்யூச்சரில் என்சாண்டிங் ரூம் வந்து செய்யலாம். ஓகே மக்களே, இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இவ்வளோ இருந்த விடைபெறுவது நிக்கேஷ், லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய் பாய்.